தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்றும் ஒரு விசேஷமான சமயத்தில் நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கும் மனதார துதிக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் முக்கியமாக அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கும் இந்த அனுதின தியானம் உங்களிடத்திற்கு தினந்தோறும் கொண்டு வரப்படுகிறது. வாருங்கள் ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இன்றைய தியானத்தை ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி பரிசுத்தம் உள்ள பிதாவே, நன்றி ராஜா, எங்களோடு பேசுங்க ராஜா. என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கும் எங்கள் ஆலோசனைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கும் உம்முடைய பெரியபடி வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிறதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? இங்கேயே தான் இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம், அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். மனிதன் ஒரு இடத்துல, மனசு ஒரு இடத்துல அப்படிங்கிற மாதிரி இந்நாட்களில் மனிதனுடைய இருதயங்கள் அநேக ஆலோசனைகளால் அலசடிப்படுகிற போது ஒரே இடத்துல இருந்தால் கூட ஒரெல்லாம் சுற்றுற யோசனைகளால் நிறைந்திருக்கிறது. இதை கவனிக்கிறோம். உங்கள் ஆலோசனை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணுங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத என்னைக்காவது அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உணர்றீங்களா எதை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க? பணத்தை குறிச்சா, எதிர்காலத்தை குறிச்சா, உணவுகளை குறிச்சா, சம்பாத்தியத்தை குறிச்சா, அல்லது பிள்ளைகளை குறிச்சா, என்னென்னங்க உங்கள் சத்துருக்களை குறிச்சா, அல்லது சூழ்நிலைகளை குறிச்சா? கட்டாயமா நம்முடைய எல்லோருடைய யோசனைகளும் ஒரு விஷயத்தை பார்க்கிற போது அதை குறித்து என்னென்னவோ ஆலோசனைகள் சராமாரியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக மனிதனுடைய இருதயமே ஒரு யோசனை மூட்டை தான். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இருதயத்திலிருந்து, அதாவது மனிதனுடைய இருதயத்திலிருந்து என்னங்க துர்ஹாலோசனைகள் ஆரம்பமாகும் என்று. இப்போ அது வாசிச்சிருக்கீங்களா? மார்க்கு சுவிசேஷம் 7:21 மார்க் எழுந்த சுவிசேஷம் 7:21 வாசிக்கிறேன், கவனிங்க. எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து, நல்லா கவனிங்க, மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், அதுக்கப்புறம் லிஸ்டே இருக்க பாருங்க, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதனங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவிகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், சரீர பிரகாரமான விபச்சாரத்தை குறித்ததான காமவிகாரமான யோசனைகள், அதே போல களவுகள், கொலைபாதகங்கள், இதெல்லாம் கிரியைகளுக்கு போகிறதுக்கு முன்னாலே யோசனைக்குள்ளே உதிச்சிருது. அதனால தான் நம்ம அதை ஆலோசிக்கிற நேரத்தில் நம்ம சிந்தையில் இருக்கும்போதே அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா, யோசனையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டா கிரியையில் நம்ம பாவத்தில் விழாமல் இருக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அது என்ன சொல்கிறார், ஒரு பெண்ணை பாவ இச்சையோடு பார்க்கிற எவனும், அந்த இச்சைக்கு யோசனை தருகிற எவனும் அப்போவே அந்த பெண்ணோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் சகோதரனை பார்த்து கொலை செய்யக்கூடாது என்ற வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. அதாவது அவர் என்ன சொல்றார், நான் ஒரு சகோதரனை பார்த்து துரோகி என்று நாம் வார்த்தையால் வாயிலே சொல்லாமல் போனாலும், பிறரை பார்க்கிற போது, நமக்கு விருப்பமில்லாதவர்களை பார்க்கிற போது அவங்கள பார்த்தோன்னா ஐயோ வந்து சேர்ந்துட்டான் என்கிறது போல, அருவருப்பா போடா அப்படிங்கிற மாதிரி, அல்லது துரோகி என்பது போல, ஏமாற்றுக்காரனே என்பது போல, உள்ளத்தில் அந்த ஆலோசனை இருக்கிறதல்லவா, பகைதீர்க்கிற ஒரு யோசனை வருகிறதல்லவா, விதவிதமான இச்சைகள், ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை பார்த்துட்டு அது எனக்கு வேணும் அப்படிங்கிற யோசனை. இப்போ அது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, உங்களோட யோசனை எப்படி இருக்கு? ஒரு ஸ்திரீயை பார்க்கிற போது சகோதரியாக தாயாக எண்ணுகிற சிந்தை வருகிறதா? ஒரு வஸ்து, ஒரு காஸ்டியான வஸ்து பிறரிடத்தில் இருக்கும்போது தேவனை துதித்து நல்லா இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பது போல அவைகளை பார்த்து நீ சந்தோஷப்படுகிறாயா, அல்லது பொறாமை கொள்கிறாயா, அல்லது அபகரிக்க நினைக்கிறாயா? மனிதனுடைய இருதயத்திலிருந்து இந்த மாதிரி பொல்லாத சிந்தை தாங்க வரும். கெட்டுப்போன இருதயத்திலிருந்து கெட்டுப்போன யோசனைகள் தான் வெளியே வரும். கெட்ட ஃபேக்ட்ரியில், ஒரு புகையில ஃபேக்ட்ரியில் ரோஜா பூ வாசனை அங்கே வர யோசிச்சு பாருங்க, சொல்லுங்களேன், டொபாக்கோ வாசனை தான் நாங்கள் வரும். கெட்டுப்போன மனிதனுடைய உள்ளத்திலிருந்து நல்லது எதுவுமே வெளியே வராது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
நம்முடைய இருதயங்களிலிருந்து வெளிப்படுகிற யோசனைகள் எல்லாவற்றையும் நம் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கும் போது நாம மன்னிக்கப்படுவோம். இன்னும் உன்னுடைய யோசனை சிந்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மனிதர்கள் நம்முடைய கிரியைகளை பார்க்கறாங்க, நம்ம பேசுறதை கேட்கறாங்க, நாமும் கூட அதன் பிரதிபலனை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய அந்தரங்க ஆலோசனை எப்படி இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாதுல்ல. மனிதனுக்கு முன்னால பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம், நல்லா இருக்கிற மாதிரி இருப்போம், ஆனா மனசுக்குள்ள வேறதையோ யோசிச்சுக்கிட்டு வேறதையோ நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா? அது வார்த்தையும் சிந்தையும் கோயின்சிட் ஆகலன்னா, சிந்தையும் பேச்சும் ஒன்றாக இல்லை என்றால் ரெண்டாந்தர சிந்தை உனக்கு இருக்கிறது. இந்த ரெண்டும் கெட்டான் எண்ணத்தை தேவன் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை நம்பினதற்கு பிறகும் கூட, கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகும் கூட, நாம் எதன் மீது நம் சிந்தையை வைக்கிறோமோ, எதை அதிகமாக யோசிக்கிறோமோ, அதுதான் நம்முடைய கிரியைகளிலே வெளிப்படும். எனவே தேவனுடைய வார்த்தையின் மீது நோக்கமாயிருக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் வசனத்தின் அடிப்படையில் தானே இருக்கும். கிறிஸ்துவை குறித்தே சிந்திக்கிறவன் கிறிஸ்துவின் ஆலோசனையை அன்பு நிறைந்த யோசனையோடு, இரக்கம் கருணை தயவுள்ள குணாதிசயத்தோடு இருக்க முடியும். நம்முடைய யோசனை ஒவ்வொன்றையும் நாம் அனலைஸ் பண்ணணுங்க. பொல்லாத சிந்தனை எனக்குள்ளிருந்து வருகிறதா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன் நாம் நிற்கிற போது, நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பாருங்களேன், காலையில் எழுந்த உடனே சுகர் டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. என்ன லெவலில் இருக்கு என்னுடைய சுகர், அதெல்லாம் எப்படி இருக்கு கவனிங்க. அதே மாதிரி நம்முடைய யோசனை எப்படி இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தைகள் என்ற அந்த வாக்கியம் என்ற கண்ணாடியிலே நாம் பார்த்து கொள்கிற போது, அவருடைய முகத்தின் பிரகாசத்திலே நம்முடைய ரகசிய பாவங்களும் ரகசிய சிந்தைகளும் கூட பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். என்னன்னா, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பதா, அது எல்லா யோசனைகளையுமே கூட கண்டுபிடித்து வெளிப்படுத்தும். எபிரேயருக்கு எழுந்த நிருபம் 4:12 வசனத்தில் பார்க்கும்போது, எனக்காக அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்களா, மனப்பூர்வமா வாசிச்சிருக்கீங்களா, புரிஞ்சு வாசிச்சிருக்கீங்களா? இப்ப வாசிக்கிறேன், கவனிங்க. எபிரேயருக்கு எழுந்த நிருபம் 4:12 வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எவ்வளவுதான் பொல்லாத சிந்தனையால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு, ஐயோ என்னுடைய யோசனையெல்லாம் தப்பா இருக்கு அப்படிங்கிற உணர்வு இருக்கவே இருக்காதுங்க. தேவ வாக்கியத்தை கேட்கிற போது நம்முடைய யோசனைகள் எவ்வளவு பொல்லாதவைகளாயிருக்கிறது, எவ்வளவு துர்க்குணம் உள்ளதாக இருக்கிறது என்பது நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதை தெரிந்து கொண்டு நீயே உனக்குள்ள நோந்துகிட்டு இருந்தா அது போதாது. கவனிங்க, குறைந்திருக்க எழுந்த 2 நிருபம் 10:5 வசனம் இப்படி இருக்கிறது, வாசிக்கலாம். 2 Corinthians 10:5 வாசிக்கிறேன். நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாய், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தி. இந்த யோசனை எல்லாத்தையும் அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா, இந்த பலூன் மாதிரி ஊதுவாங்க பாத்திரீங்களா, வாட்டர் பபுள்ஸ் உஃப்னு ஊதும் போது அப்படியே போய் அதை காத்துல வெடிக்கும்ல, அப்படி விட்டுட்டோம்னா, அதாவது நம்முடைய இருதயத்திலிருந்து எழுகிற அநேக விதமான யோசனைகள் அப்படி விடும்போது காத்துல கலக்கிற மாதிரி அவைகளை நாம் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது நம்முடைய முகத்தில் அது ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். அதே போல் ஒவ்வொரு எதிர்வினையிலும் நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் அது தெரிஞ்சு போயிடும். நம்மளை பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க, நம்ம வாயை திறந்து பேசலைன்னா கூட நம்ம முகத்தை பார்த்தோடனே சொல்லிடுவாங்க, ஏன் அப்படி இருக்கும் முகம், உன்னுடைய சிந்தை சரியாக இல்லை, உன்னுடைய ஃபேஸ் ஃபீலிங்ஸில், அதாவது உன் யோசனையின் அடிப்படையில் உன் முகம் எல்லாம் அப்படியே மாறி போயிடும். ஏனென்றால் இருதயத்திலிருந்து, இருதயத்துக்கும் முகத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குங்க. உள்ளத்தில் சந்தோஷம் இருந்தால் முகம் சந்தோஷமாக இருக்கும். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் இருந்தால் வாய் வார்த்தைகளும் தேவ வார்த்தையோடு இருக்கும். இருதயத்தில் பாவம் இருந்தால் அவனுடைய வார்த்தைகளும் பாவம் நிறைஞ்சதாக தான் வரும். எனவே நாம் கவனிக்கணுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனதற்கு அப்புறம் முக்கியமாக எதற்காக இந்த அனுதின தியானம் என்றால், நாம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு இடம் இருக்கணும். நம் இருதயத்திலிருந்து வருகிறவைகள் ஜீவ தண்ணீரின் ஊற்றை போல செய்வன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுனால, பொல்லாத சிந்தைகளோடு பொல்லாத யோசனைகளோடு நம்முடைய உள்ளத்தில் அவைகளுக்கு இடம் கொடுத்து, நம்முடைய பேச்சிலும் கிரியைகளிலும் பாவத்திற்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கவே கூடாது. உன்னுடைய யோசனை சரியா இருந்தா
உன் வார்த்தை சரியா இருக்கும், உன் பேச்சு சரியா இருந்தா உன் நடத்தை சரியா இருக்கும், நடத்தை சரியா இருந்தா பிரதிபலன் ரொம்ப நல்லதா இருக்கும். எல்லா எண்ணங்களையும் சிறைப்பிடிக்க வேண்டும். ஒரு யோசனை வந்த உடனே பட்டிருந்த பிடிச்சிட்டு, ஆண்டவரே இந்த மாதிரி யோசனை வருது, ஆண்டவரே இந்த கெட்ட யோசனை என்னை விட்டு அகற்றுங்க, இந்த பொல்லாத சிந்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். சென்ட் பிரான்சிஸ் என்ற பக்தன், நான் சமீபத்தில் கூட சொல்லியிருக்கேன், ஒரு மிகப்பெரிய நல்ல பக்தன், பரிசுத்தமாய் மனசாட்சியை காத்து கொண்டவர். ஒரு நாள் அவருக்கு துணினா ரொம்ப பிடிக்கும், ட்ரெஸ்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம், நல்ல ஆடை உடுத்துறது இஷ்டம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாத்தையும் அவர் விட்டுட்டாரு. தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிற போது தன்னோடே கூட இருக்கிற அந்த ஆசிரமத்தில் இருக்கிற சீஷர்களில் ஒருவர் ரொம்ப அழகான ஆடை அணிஞ்சிட்டு வந்தப்போ, அந்த ஆடை நான் அணிஞ்சுதான் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே என்று யோசனை அவருக்குள்ள வந்துருச்சான். அவ்வளவுதான், அவரை விட நான் அந்த ஆடை அணிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. இந்த மாதிரி யோசனைகள் கூட வருது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் இது எனக்கு கெட்ட சிந்தை எனக்குள்ளே வந்திருக்கிறது அப்படின்னு உடனே சகோதரர்கிட்ட போய், ஐயா உங்க ஷர்ட் மேல எனக்கு ஆசை வந்துருச்சு, என் தொண்டை மேல உங்க காலை வச்சு கொஞ்சம் மிதிக்கிறீங்களா, டேய் உன் ஷர்ட் எனக்கு வேணுடா அப்படின்னு ஒன்னு மிரட்டி கேட்கவா அப்படின்னு சொன்னா அவர் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான், ஐயோ உங்களை திட்டி நான் குற்றவாளி ஆகிருக்குவேன். ஆனா கவனிங்க, அவ்வளவு சென்சிட்டிவா தன்னுடைய சிந்தையை அவர் சரிப்படுத்துறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை பார்க்கும்போது, நம்ம எவ்வளவு கெட்ட ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்கிறோம், அதாவது மூழ்கி போயிடுறோம். உனக்கு வர யோசனைகளை கக்கிடணும், ஒத்துக்கணும், அதை விட்டு விட்டுணும், அறிக்கை செய்யணும், அதை அப்படியே வச்சுட்டேன்னா அது ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளிடும். ஒரு தேவதாசன் சொன்னார், உன் தலைக்கு மேல பறக்கிற காக்காய்களை நிறுத்த முடியாது, முடியவே முடியாது, அது பறந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதே காக்கா உன் தலை மேல ஒருவேளை வந்து உட்கார்ந்தா அதை நீ துரத்தாம எப்படி இருக்க முடியும், முடியுமா? வந்து உட்கார்ந்துருச்சு அப்படின்னு நீ பேசாமல் இருந்தேன்னா அது பேசாம இருக்குமா? இப்போ ஒரு புல் எடுத்துட்டு வருது, இன்னொரு குச்சி எடுத்துட்டு வந்தோம், மண்டை மேலேயே கூடு கட்டிடாதா இல்லையா? கூடு கட்டிருச்சு என்ன பேசாம இருந்தானா, அதுல முட்டை இடாதா? முட்டை இட்டுருச்சே அப்படின்னு மௌனமா இருந்தா குஞ்சு பொறிக்காதா? அப்போ உன் தலையெல்லாம் நாற்றம் எடுத்துடாதா? அதே போலதான் நம்முடைய யோசனை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய மூளை கெட்டு போயிடும், நம்முடைய வாழ்க்கையே பாழாயிடும். எனவே நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி அந்த ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிச்சோம்னா, இப்படிப்பட்ட யோசனைகளிலிருந்து என்னை விடுவீங்க அப்பா, உம்முடைய ஆலோசனைகளால் என்னை வழிநடத்துங்க ராஜா என்று மன்றாடி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுகிற போது, நாம் பொல்லாத சிந்தனைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவருடைய உன்னதமான ஆலோசனைகளால் நிரப்பப்படுவோம். யோசனை எப்படி இருக்குன்னு என்னைக்காவது நீங்க பரிசீலிச்சிருக்கீங்களா? உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கு, அதற்கான எதிர்வினை எப்படி இருக்கு, அதற்கான காரணங்கள் என்னங்கிறத உணர்ந்திருக்கீங்களா? இருதயம் நல்லா இருந்தா வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணத்தின் அடிப்படையிலே நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிற நாள்ல பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். நம்முடைய யோசனைகள் எல்லாம் சரியில்லாதது, நம்முடைய யோசனைகள் எல்லாம் உலக பிரகாரமானவை, பாவத்தின் சம்பந்தப்பட்டவை. அதனால்தான் தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுது, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட வேண்டும். வாசிக்கலாம் ஏசாயா 55 அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55 அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு விலக வேண்டும், மாற வேண்டும். அவன் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய நினைவுகள் வேறு, உங்களுடைய நினைவுகள் வேறு. நீங்கள் ஓரளவுக்கு தான் யோசிப்பீங்க, நான் அதை தாண்டி யோசிப்பேன். உங்களுடைய நினைவுகள் குறுகியவைகள், அவை சுயநலமானவைகள், உலக பிரகாரமானவைகள். எனக்கு உங்கள் மீது இருக்கிற நினைவுகள் உயர்வானது, மேன்மையானது, நிரந்தரமானது. அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், ஆஹா உம்முடைய நினைவுகள் எவ்வளவு பிரியமானவை, அவை எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவை, மணலை விட அதிகமாயிருக்கிறது என்று. அவருடைய சிந்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று தேவனுக்கு பிரியமானவனாக, தேவஹிருதயத்திற்கு ஏற்றவனாக அவன் வாழ ஆரம்பித்து தன் தவறுகளை அவன் சரி செய்து கொண்டான். தேவனுடைய மார்க்கத்திலே தேவனுக்கு பிரியமானவனாய் இருக்க முடிந்தது. நமக்கு ஒரு தவறான சிந்தை வருகிற போது, பிற ஸ்திரீயை பார்த்து பிரியப்பட்ட ஒரு சிந்தையினாலே, அதன் விளைவாக தன் வாழ்க்கையில் எவ்வளவு விலையை அவன் கொடுக்க வேண்டி இருந்தது, எவ்வளவு தவித்தான் என்ற காரியம் நம் எல்லோருக்கும் தெரிந்ததல்லவா? இவ்வளவு பெரிய பொல்லாத சிந்தை எனக்குள் வந்துவிட்டது, பிற ஸ்திரீயின் மீது ஆசைப்பட்டு விட்டேன் என்று அப்பொழுதே அந்த யோசனையை குறித்து ஆண்டவரிடத்திலே பேசியிருந்தால் அப்பொழுதே விடுதலை கிடைத்திருக்கும். நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது, கிருபையின் காலத்திலே இருக்கிறோம்.
ஒரு கெட்ட சிந்தை வருகிற போது உடனடியாக ஆண்டவர் சமூகத்தில் வைத்து மனம் திரும்பினான். தேவன் உன்னை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, தம்முடைய சிந்தையினாலே உன்னை நிரப்புவார். 9வது வசனமும் கூட, பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அதனால்தான் அன்னு தினமும் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு உன் நினைவுகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் விட்டுவிட்டாள். ஆண்டவர், உம்முடைய நினைவுகளால் என்னுடைய இருதயத்தை நிரப்புங்க, உம்முடைய யோசனைகள், உம்முடைய உத்தேசங்கள், உம்முடைய நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளும்படியாக என் மனக்கண்களை திறங்க, உம்முடைய யோசனைகளை பெற்று அதன்படி நான் நடக்கும்படியாக பரிசுத்த ஆவியை நீர் அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எத்தனையோ தரம் ஆண்டவரே பொல்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து துன்மார்க்கமான வழியிலே சிக்கிக்கொள்வதும் துஷ்டமான கிரியைகளிலே பங்கு பெற்றுக் கொள்வதும், துன்மார்க்கர்களாய் அக்கிரமக்காரராய் எங்களுடைய வாழ்க்கைகளை எங்களுக்கு நாங்களே மாற்றிக்கொள்வதை நாங்கள் உணர்ந்து கொள்வதன் மூலமாக எல்லா எண்ணங்களையும் கட்டுப்படுத்தி, ஆண்டவரே இது உமக்கு இஷ்டம்தானா, இதுமுடைய வார்த்தைக்கு ஏற்றதுதானா, நம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஜெபித்து உணர்ந்து கொள்வதற்கு, தீயவைகளை சரி செய்து கொண்டு உம்முடைய சிந்தையால் நிரப்பப்பட்டு உம்முடைய சாட்சிகளாய் வாழ்வதற்கு அனதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென். தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்து தேவனுடைய சிந்தையை அறிந்து அதன்படி வழி நடக்க கற்றுக்கொள். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பெயர் விவரங்களை பதிவிடவும் மறந்துவிடாதேயுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் மீண்டும் இதே அனுதின தியானத்தில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.